அனைவருக்கும் வணக்கம். 16 ஜூலை வியாழக்கிழமை 2020 மாலை 7 மணி. யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் நேரலை சத்சங்கம் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி அவர்களின் உள்ளது 40 அனுபந்தம் செய்யுள் வந்து இன்றைக்கு பார்க்கவிருப்பது 15வது செய்யுள். சக்தியினால் தாம் இயங்கும் தன்மை உணராத அகில சித்திகளாம் சித்திகள் நாம் சேர்வம் எனச் சேட்டிக்கும் பித்தர்கூத்து என்னை எழுப்பிவிடின் எம்மட்டி தெவ்வரெனச் சொன்ன முடவன் கதையின் சோடு. 15வது செய்யுள். சக்தியினால் தாமியங்கும் தன்மை உணராத அகில சித்திகளாம் சேர்வமென சேட்டிக்கும் பித்தர்கூத்து என்னை எழுப்பிவிடின் நெம்மட்டி தெவ்வரென சொன்ன முடவன் கதையின் சோடு. அவனன்றி அணுவும் அசையாது. அணுன்னு அந்த எப்பவோ ஏதோ காலத்துல ஒரு பழமொழி போல சொல்லப்பட்ட அந்த அணுவை குறிக்கும் பொழுதே இது வந்து ஒரு அற்புதமான விஞ்ஞானம். இறைநிலை ஒரு விஞ்ஞானம். இறைநிலையில் தான் இந்த பிரபஞ்சம், இறைநிலையிலிருந்து தான் இந்த பிரபஞ்சம் உதிக்கின்றது, இறைநிலையில்தான் சென்று மறைகின்றது. எப்பேற்பட்ட இந்த பிரபஞ்சம் சக்திமயமான சக்தி பிரபாவங்களாக காட்சி அளிப்பினும் இது உண்மையல்ல. இந்த சக்திகள் அத்தனையுமே ஒரு முதல்வன், ஒரு தலைவன், ஒரு பொருள், ஒரு பேரிருப்பு, ஒரு பேருணர்வு, ஒரு பேரறிவு. அதற்கு அந்நியமாக இவைகளுக்கு இருப்பே இல்லை. அந்த பேரிருப்பு, அந்த பேரறிவு, அந்த பேருணர்வு என்பது நம்முடைய சொரூபமே. இந்த பிரபஞ்சத்தில் அதி உன்னதமாக வெளிப்பட்டு கொண்டிருக்கும் இந்த மனத்தினுடைய ஆற்றல்கள் அனைத்தும், பிரபஞ்சத்தில் தோன்றுகின்ற அத்தனை ஆற்றல்களும், அத்தனை சக்திகளும், சகல சக்திகளும், அத்தனையினுடைய ஆதாரம் வந்து நம்முடைய ஆளுறக்கத்தில் இருக்கும் அந்த சுரூபம் ஒன்றே. ஸோ இதை தவிர இங்கு வந்து அது எப்பேற்பட்ட சித்திகளாக இருக்கட்டும், ஒரு நட்சத்திரம் உடைந்து நொறுங்கி சுக்கு நூறாகட்டும், ஒரு புதிதாக ஒரு நட்சத்திரம் பிறக்கட்டும், பெரிய எரிகள் 60,000 வருடங்களுக்கு முன்னால் இந்த கோளான பூமியை தாக்கியது, அப்பொழுது மறைந்த இனம் இந்த டைனாசரஸ், அவைகளெல்லாம் அந்த 60,000 வருடங்களுக்கு முன்னால் அவைகள் அந்த எரிகள் தாக்குதலினால் மறைந்து விட்டன. ஸோ இப்படி என்ன வேணா இருக்கட்டும், இப்போ வந்து இந்த கொரோனா தாக்கட்டும், என்ன வேணா தாக்கட்டும், இதெல்லாமுமே வந்து பரம்பொருளுக்கு முன்னால் தூசு. எல்லாம் மனிதனுக்கு அனுபவங்களை கொடுத்து அந்த மனித மனத்தை உள் திரும்ப வைத்து, நீ பயந்தாலும் சரி, மக்களை பயப்படுத்தினாலும் சரி, ஆச்சரியத்தில் ஆட்படுத்தினாலும் சரி, சக்திகளை கொண்டு உன்னுடைய 6 அடி 10 அடி 14 அடி, ஒவ்வொரு யுகத்துல ஒவ்வொரு உயரம் இருந்ததா சொல்றாங்க. சத்திய யுகத்தில் 14 அடி இருந்தாங்களாம், அதுக்கடுத்த யுகத்தில் 10 அடி 12 அடி ஆயிட்டாங்களாம், அதுக்கப்புறம் 10 அடியாம், இப்போ 6 அடி 7 அடி, 5 அடியிலேருந்து 4 அடியிலேருந்து இப்படி வந்து ஹைட்டு மனித இனத்துக்கு. நீ எப்பேற்பட்ட பிரபாவங்களை வெளிப்படுத்தினாலும், பெரிய பெரிய அரக்கர்கள் வாழ்ந்து விவகரித்த பூமி இது, நானே கடவுள் என்று சொல்லி அவர்கள் அத்தனை தேவர்களையும் சிறைப்பிடித்து ஆட்டி படைத்தார்கள். தேவர்கள் எல்லாரும் வந்து சக்திகள். வருண பகவான் மழை பொழிவுக்கும் ஒரு சக்தி. எங்கிருந்து வருது? பொது மனத்திலேருந்து வருது, காஸ்மிக் மைண்ட்ல வருது. தேவர்கள் அனைவரும் காஸ்மிக் மைண்ட்ல இருக்காங்க, காஸ்மிக் பாடிஸ், காஸ்மாலஜிக்கல் என்டிட்டிஸ். ஸோ இப்படி வந்து சகலமும் இருக்கும் பொழுது இந்த அற்ப மனிதன், இந்த மனத்தை கொண்ட இந்த மனிதன் தன்னுடைய புத்தியையும் மனத்தையும் கடைந்து எங்கேயோ தனித்து ஆட்பட்டு ஏதோ இறந்த ஆவிகள் என்று சொல்லப்படுகின்ற பூதங்களுக்கும் பேய்களுக்கும் ஆட்பட்டு மயானத்திற்குள் புகுந்து அங்க சில சித்திகளை வாங்கிறது,
அதை வச்சுக்கிட்டு இங்கே விழிப்பு நிலையில் இருக்கிறவன்கிட்ட அவனை பயமுறுத்துறது, அவனை பிரமிக்க வைக்கிறது, சகலமுமே ஆல்ரெடி வந்து அணுக்கள் முதற்கொண்டு அதனால் ஆட்டி வைக்கப்படுகின்றது. அவனன்றி அணுவுக்கு தனி இயக்கம் இல்லை, பிறப்பு இல்லை, இருப்பு இல்லை, மறைவு இல்லை. இப்படி இருக்கும் பொழுது என்னப்பா நீங்க பண்றீங்க? எப்படி வந்து ஒரு முடவனானவன் வந்து என்னை எழுப்பி விடுங்க, இந்த யுத்தத்துல நான் ஒத்தனா நின்று என்னை மொத்தனா எல்லாரும் தூக்கி நிறுத்துங்க, நான் வாழ சுவட்டி இந்த யுத்தத்திலேருந்து உங்களை காப்பாத்துறேன் மக்களை அப்படின்ற கதை போல இருக்கு, கனவு போல இருக்கு. நம்மளுடைய வாழ்க்கையே இந்த பூமி அந்தரத்தில் தன்னுடைய அச்சில் சுழல்வதும், 24 மணி நேரத்துக்கு ஒரு சர்க்கிள் தனக்குள்ளேயே தன்னைத்தானே சுத்திப்பதும், சுற்றி கொள்வதும், அப்படி சுற்றி கொண்டே ஒட்டுமொத்தமாக ஒரு சுழல்வட்ட பாதையில் சுற்றி 365 நாளுக்கு 24 மணி நேரம் ஆக ஆக 4 வருடங்களுக்கு ஒரு லீப் இயர்னு ஒரு எக்ஸ்ட்ரா நாள் 6-6 மணி நேரம் சேர்ந்து அதை வந்து 4வது வருஷத்துக்கு லீப் இயர்னு பிப்ரவரி மாதம் ஒரு நாளை கூட்டி 29 நாள் ஆக்குறதும், எல்லாம் கதி பிசகாமல் என்ன கணக்கை போட்டு கொடுத்து அதை ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்கு. நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க இங்கே, உன்னோட விழிப்பு நிலையில் எங்கேயோ போவியான், என்னத்தையோ கத்துப்பியான், குண்டலினியை எழுப்புவியான், இன்னொருத்தவங்கிட்டேருந்து என்னென்ன அவன் நினப்பு, அவன் நினைக்கிற நினப்பு என்ன, அவங்ககிட்ட இருக்கிற பொருள் என்ன, அவங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்குது, காணாமல் போன பொருள், இங்கேருந்து அங்கே மறையிறது, அங்கேருந்து இங்கே தோன்றுகிறது, அதை அபகரிக்கிறது, சூக்குமத்தில் எல்லா சேட்டைகள்லாம் பண்ணுறது, இந்த மேஜிக்கு அஷ்டமா சித்திகள் என்ற மேஜிக்கு என்னப்பா இதெல்லாம் அப்படின்னு அதை பற்றிய பாட்டு தான் அதனுடைய, அதை அப்படியே தவிடு பொடியாக்குகின்றார். ஃபஸ்ட்டு வந்து இது அப்படியே வேறெங்கேயோ இல்லை போயிட்டு இருக்கேன், ஏற்கனவே மனம் பிடிச்சி நம்மள ஆட்டுது, நான் பாவம் கேட்கவே வேணாம், பாஸ்ட் எல்லாம் பாஸ்ட், நாளை விடியல் ஆல்ரெடி பாஸ்ட். 2021 வருடம், 2 கோடியே 2021 வருடம், 20 வருடம் இதே நாள் வந்தா கூட ரிப்பீட், அங்க உட்காந்து ஏதோ சேட்டை பண்ணிட்டு இருப்போம் அவ்வளவுதான். அந்த மாதிரி வந்துட்டு வந்துட்டு போற ஒரு ரெப்பட்டிட்டிவ் இயந்திர கதிக்கு ஆட்பட்ட பொதுமனத்தில், பொதுமனத்துக்கு தினம் தினம் சென்று ஒடுங்கி திருப்பி அந்த குடவுன்லேருந்து வெளில வருது, பொய்ப்பா ஞானம் எங்கேயோ இருக்கிறது அப்படின்றத வந்து அப்பாட்டமாக போட்டு உடைக்கின்றார் பகவான் ரமண மகரிஷி இந்த பாட்டில். சக்தியினால் தாம் இயங்கும் தன்மை உணராது, கிளியரா இருக்கு பாருங்க பாட்டு, எந்த சக்தி, பெரிய ஒரே ஒரு தலைவன், யார் அவன், ஆழ்ந்த உறக்கம் போல தோன்றாது இருக்கின்றான். அவன் இப்ப இல்லாம இருப்பானா, இப்ப இமீடியட்டா இருக்கும், இமீடியட்டா இருக்கும், அவன் தான் இருக்கான், நம்ம எண்ணங்கள் இல்லை. நீங்களும் நானும் கேட்டுக்கிட்டு இருக்கிறதும், நான் பேசிக்கிட்டு இருக்கிறதும் உண்மையில் எழுச்சி கொண்டு நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன். இந்த எழுச்சியுற்றவன் அகந்தை இல்லைன்றது எனக்கு தெரியும் அவ்வளவுதான், ஏன்னா அந்த பொருளை பத்தி தான் இந்த வார்த்தைகள் விளக்கி கொண்டிருக்கின்றன. அதனால வந்து இங்க வந்து எங்கேயும் சிக்கத்துக்கு சான்ஸே கிடையாது, அதை சொல்றோம் இல்லாட்டி கம்மன் இருக்கும், உள்ளே அசைவு இல்லாம இருக்கும் எல்லாம், ஏன்னா அவனுடைய சொற்கள், அவனுடைய அவனை பற்றிய பேச்சு, அவனை பற்றிய விவரங்கள் கொடுக்கின்றோம் அவ்வளவுதான். இதில் வந்து கொடுப்பவனாக அந்த அதிகாரமும் கிடையாது, சொல்பவனாக, கொடுப்பவனாக, விளக்குபவனாக எந்த டைட்டிலும் வேணாம்ப்பா, டைட்டில் இல்லாம வாழ முடியாதா? மூச்சு போயிட்டு வந்துகிட்டு இருக்குல்ல ஆழ்ந்த உறக்கத்துல கூட, இப்ப எண்ணத்துக்கு, எண்ணத்துக்கு வந்து ஒரு ஓனர்ஷிப், உணர்ச்சிக்கு சொல்லுகின்ற உணர்ச்சிக்கு என்ன ஓனர்ஷிப் வேண்டி இருக்கு, சொல்லுபவனாக, குருவாக, எல்லாம் எல்லாம் வெட்டி வேஸ்ட். எனக்கு சற்றும் குறைவில்லாது அங்கு ஞானமாக பிரபஞ்சமும் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. எனக்குன்றது வந்து இங்கு பிரிவினையே இல்லை, அதனால இது அப்படியே பரிமாறப்பட்டு கொண்டிருக்கின்றது அவ்வளவுதான். விளக்கமாக ஒரு ஃபார்முலா போல கொடுக்கப்பட்டு இருக்கு அவ்வளவுதான். அப்படியே அந்த ஃபார்முலாவுடைய அடிப்படையை தத்துவத்தை வந்து பகவான் சொல்றார், சக்தியினால் தாம் இயங்கும் தன்மை உணராது அகில சித்திகள், அஷ்டமா சித்திகள், அகில சித்திகள் நாம் சேர்வம்,
நாம் சேர்வோம் என சேட்டிக்கும். பித்தர்கூத்து, பித்தர்கூத்துன்றாரு. இது எதனுடைய கூத்தை? அகந்தையின் கூத்தை. தனி மனிதர்கள் பெரிய பேராசை கொண்டு மற்ற சக மனிதர்களை, எங்கிட்ட என்னவோ பவர் இருக்கு, நான் அப்படி பார்த்தேன்னா அந்த பூ அப்படியே அதனுடைய தன்மையை இழந்து விடும் அப்படின்லாம் சொல்றாங்க. என்னமோ ஸ்பெஷாலிட்டி. ஸ்பெஷாலிட்டி இஸ் நாட் ஸ்பிரிச்சுவாலிட்டி அட் ஆல். நம்மளுடைய ஆப்ஜெக்டிவ் சயின்சஸ்ல ஏன் பிரிச்சுக்கிட்டே போறோம்? வெறும் அந்த காலத்துல வெறும் ஜென்ரலா மெடிசன் இருந்தது. அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் ஆரம்பிச்சது பாருங்க. கண்ணுன்னு எடுத்தா கண்ணுக்குள்ள ஒரு 100 டிபார்ட்மெண்ட் கண்ணை பத்தி அப்படி பங்கு போட்டுக்கிறாங்க, தொழிலா மாத்திக்கிறாங்க. இந்த இடத்துல போயிடும், 4 ஸ்கேன் எடுத்துட்டு வாங்க, அந்த இடத்துல போயிட்டு வேற ஒரு டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொண்டு வாங்க அப்படின்ட்டு அங்க அங்க பிரிச்சு பிரிச்சு எல்லாரும் பங்கு போட்டுக்கிறாங்க. எத்த எல்லா சுட்டறிவியும் என்ன போட்டா போட்டி நிறைய பெருக்கினா நிறைய கன்ஃபியூஷன். ஏன் பண்ணிக்கிறோம் தெரியல. அடிப்படையில் நயம் யார் தெரியாது. அப்படி தெரியலன்னா இப்படி தான் போயிட்டு இருக்கும். இதுல வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியில என்னமோ சக்தியை கொடுக்க போறாருன்னே எல்லா ஆசிரமத்தையும் பிடிச்சுன்னு தொங்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். என்னமோ சக்தி வரப்போகுது, அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும், தெரியாத மாதிரி இருக்காரு. நம்ம அப்படியே நம்ம வாழ்க்கையை கரைச்சு கொடுத்து அப்படியே தெரிஞ்சு தெரியும் 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 தெரியும். அந்த விவேக் காமெடி மாதிரி தான், என்ன பாஸ் அப்புறம் எங்க என்ன என்ன அப்படின்னு வாரு. ஒருத்தர் அடியாள், இவனுக்கு என்னடா காமிச்சா உனக்கு அப்படின்னு வாரு. ஒன்றும் இல்லை, அதே தான் உனக்கும், இப்படி தான் போய் முடியும். ஏன்னா ஒன்றும் இல்லை, அவர்கிட்ட ஒன்றும் இல்லை. பேச்சினால் மயக்கி தக்க வைத்து கொண்டிருத்தல், ஏதேதோ சக்திகள் எல்லாம் தன்கிட்ட வந்தா கிடைக்கும்ன்ற மாதிரி ஒரு பரவலாக அதுக்கு வேண்டிய ஷோவெல்லாம் நல்லா கொடுத்துட்டு இருப்பாங்க. உண்மையே இல்லை. ஆழ்ந்தவர்களை எங்க போனார் அவர்? எவன் எங்க இருக்கான்? ஒருத்தருக்கும் அட்ரஸ் எல்லாத்தையுமே கிடையாது, ஏன்னா நானே கிடையாது. அந்த உண்மையை சொன்னா கதை கந்தலாயிடும், கடை மூடிடும் இம்மிடியா. அதனால அதை சொல்லவே மாட்டாங்க. டிபார்ட்மெண்ட்ஸை நிறைய பெருக்க பார்ப்பாங்க, தன் கீழே நிறைய டீச்சர்ஸ் எல்லாம் உருவாக்குவாங்க. நல்லா சாலிடா நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கு, நீங்களாம் இன்னும் சொல்றதுக்கு நிறைய இருக்கு. சொல்றதுக்கும் ஒண்ணுமே இல்லை ஆன்மீகத்தில் மொத்தம் சொல்றதுக்கு. ஆன்மீகத்தில் ஒன்னே ஒன்று இருக்கு. என்ன இருக்கு? இறைவன் ஒருவன் தான் இருக்கின்றான், அவன் கூட உள்ள கடந்திருக்கான். உள்ள கடந்துன்னா உன்னுடைய நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு பத்தியா, அந்த டிபார்ட்மெண்ட்லாம் அடியோட இல்லவே இல்லை, நீயே இல்லை. கையாளுவதற்கு உங்ககிட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் மாத்திரம் இல்லை, சுட்டறிவு டிபார்ட்மெண்ட்ஸ் மாத்திரம் இல்லை, நீயே இல்லை. ஆன்மீகத்தில் நீ இல்லை. ஃபர்ஸ்ட் எடுத்த எடுப்பில் முதலில் சொல்லப்பட வேண்டியது ஒரு உடம்புக்குள் ஒரு நான் இல்லை. நானை சுத்தி நிறைய யோசனை வந்ததுன்னா உடனே ஆஃப் ஆயிடணும். நானுனால ஒரு பதற்றம் வந்தது, நானுனால பதற்றம் தான் வரும். நிறைய பேரை உள்ள வச்சிருந்தீங்கன்னா பதற்றம் இல்லாமல் எப்படி இருக்க போறது? நிறைய கதாபாத்திரங்கள் ஒன்னுத்தோட ஒண்ணு கான்ஃபிளிக்ட், ஃபைட், டிபேட், பட்டிமன்றம், அப்புறம் என்ன இருக்க போகுது? எல்லா சக்தியும் ஒன்னுத்துக்குள்ள அடக்கம். என்னது அது? ஸ்டில்னஸ்க்குள்ள அடக்கம். ஸ்டில்னஸ் நோக்கி போ. உன்னுடைய வாசனைகள், பிராரப்த வாசனைகளில் உனக்கு அஷ்டமா சித்திகள் வரணும்னா வரும், ஆனா ஸ்டில்னஸ் நோக்கி போய் ஸ்டில்னஸ் மயமா ஆனா தான் வரும். கவுத்து விட்டுரும். அது அடிக்கிற அடி ஜென்மாந்தரங்களுக்கு எழுந்துக்க முடியாது, குழப்பம் அப்படி நிலவும். பூமி பல பல ஆயிரம் வருடங்கள் மழையும் குளிரும் வெயிலும் எல்லாம் அடிச்சது இல்லை, அந்த மாதிரி ஜீவனை துன்புறுத்தி தள்ளிடும் இந்த அஷ்டமா சித்திகளுக்கு படுற ஆசை. முதலுக்கே மோசமாயிடும். ஒரு அழகான உடம்பு கிடைச்சது, ஒரு சாதாரணமான புத்தியும் ஏதேதோ பற்றுக்குள் நிறைந்த பிராரப்தங்கள் கொண்ட மனமும் கிடைச்சது. அந்த அளவில் நாம் வந்து என்ன பண்ணணும்? ஐயோ இங்க என்ன இருக்கோ ஏது இருக்கோ தெரியாது, இது ஒரு காடு, ஜாகிரதையா இருந்துக்கணும், ரொம்பவும் வந்து வெள்ளையும் போய்க்கூடாது. என்னன்னு தெரியலன்னா முதல்ல வர வேண்டியது நிதானம், பொறுமை, சந்தேகம் தன் மேல. ஆனா அதை விட்டுட்டு நான் மாத்திரம், எனக்கு மாத்திரம் அந்த சக்தி கிடைச்சது, நான் இவனை என்ன பண்றேன் பாரு, இந்த உலகத்துல அவனை என்ன பண்றேன் பாரு, இப்படிக்கு அஷ்டமா சித்திகள். அஷ்டமா சித்திகள் வந்து உன்னுடைய சக்திகள் அல்ல, போற வழியில வந்து இதுதான், இப்படிதான் அது வெளில வருது.
சிவசூத்திரங்களில் இதனுடைய நுணுக்கமான டீட்டெயில்ஸ்லாம் இருக்கு. எப்பயாவது வாய்ப்பு கிடைச்சதுன்னா அதெல்லாம் நம்ம பார்க்கணும். மோக்ஷாவரணா தத்துவ சித்திகி அப்படின்னு ஒரு ஃபார்முலா வரும். மோக்ஷா மோகாவரணாத் சாரி மோகாவரணா தத்துவ சித்திகி. ஆவரணங்கள் தான் இந்த பிரபஞ்சம், எல்லா மறைப்புகள்லாம் விலகிறது பேரு, மறைப்புகள் உண்மையானது பேரு இந்த பிரபஞ்சத்தினுடைய சிருஷ்டி. மறைப்புகளாக நாம் மறைப்புகளுக்கு ஆட்படுதலே நம் பாவத்தில் உலகத்தை கொண்டு வருகின்றோம், அதில் நம்மை படைத்துக் கொள்ளுகின்றோம். நம்மளை வந்து ஒரு த்ரீ டைமென்ஷனல் ஃபார்மாகவும், அந்த டைமென்ஷன்ல ஒரு டைமென்ஷன் காலமாகவும் நாம் படைத்துக் கொண்டே இருக்கின்றோம். நம்ம எண்ண ஓட்டங்களே அந்த அடிப்படையில் தான் ஓடிக்கொண்டிருக்கின்றது. அதெல்லாம் நம்ம கடக்கிறோம் எங்க, நேரடியான ஞானப்பாதையில. அதை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கும் ஒரு பெரிய மகரிஷி கிட்ட நம்ம கீழே இருக்கோம். நம்ம எல்லாரும் எப்படி இருக்கோம், அவர் கீழே சிஷியர்களாக உட்கார்ந்து கொண்டிருக்கின்றோம். மகரிஷி கிட்ட நம்ம சிஷியர்களாக உட்கார்ந்து கொண்டிருக்கின்றோம். எப்பேற்பட்ட விஞ்ஞானம் கிடைத்துக் கொண்டிருக்கின்றது தெரியுமா? எங்கேயுமே கிடைக்காத, இனிமேலும் கிடைக்கிறதுக்கு எந்த விதமான சான்ஸும் இல்லாத, கிடைக்குது, இருக்கு, இருக்க போகுது. அண்ட் திஸ் இஸ் கோயிங் டு ரூல் த கம்ப்ளீட் காஸ்மாஸ். என்ன சயின்ஸ்னாலும் இங்க ரெஃபர் பண்ணி ஆகணும், அப்படி இருக்க போகுது. அதனுடைய அடிப்படையை சொல்றாரு. ஆழ்ந்த உறக்கம் போல் இருக்கின்ற ஒரு பெரிய உதிக்காத நீங்காத பேரிருப்பும், உதிக்காத நீங்காத பேரறிவும், உதிக்காத நீங்காத பேருணர்வும் மாக இருக்கிற அதற்குள் சகல சக்திகளும் அதற்குள்ளேயே அந்நியமா விடுறதே இல்லை, அப்படி அப்படி இருக்குன்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். நம்ம இப்ப போவோம். சர்வ வல்லமையுள்ள ஈஸ்வர சக்தியினால்தான், ஈஸ்வர சக்தியினால்தான் தாம் இயக்கப்பட்டு தொழிற்படுகிறோம் என்ற உண்மையை உணராமல் அகில மகா சக்திகள் சித்திகளையும் நாம் அடைவோம் என்று அதற்காக முயற்சி செய்யும் பித்தர்களின் கூத்தானது எப்படிப்பட்டது என்னில் என்னை மட்டும் எழுப்பி விட்டீர்களானால் இந்த சத்துருக்கள் எல்லாரையும் எம்மாத்திரம், இந்த சத்துருக்கள் எல்லாரும் எம்மாத்திரம் என்று வீராப்பு பேசும் முடவனின் கதைக்கு நிகராகும். முடவன்றவையாறு இரண்டு கால்களும் இல்லை, அவன் என்ன சொல்றான், இந்த சத்துருக்கள் எதிரிகள் படைய நான் வந்து ஒத்தனாவே நின்று முடிச்சிடும், ஆனா நீங்க என்ன தூக்கி விடணும், எனக்கு சித்திகள் கொடுக்கணும், அஷ்டமா சித்திகள் கொடுக்கணும், அனிமா கொடுக்கணும், மகிமா கொடுக்கணும், கரிமா கொடுக்கணும், லகிமா கொடுக்கணும், ஈஸ்வத்துவம், வசித்துவம், பரகாய பிரவேசம், பிராகாமியம், ஒரு எட்டு ஐட்டம்ஸ் இருக்கு. இதெல்லாம் நான் வந்து இதெல்லாம் நீங்க கொடுத்தீங்கன்னா நான் வந்து அப்படியே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ யாரு, அவன் யாரு, சத்ரு யாரு, நண்பன் யாரு, எதிரி யாரு, நட்பு என்ன, யாருக்கு இது, யாருக்கு இது ஃபர்ஸ்ட். உன்னுடைய உணர்ச்சிகளே உன்னிடம் எதிரித்துவமாகவும் நட்புமாகவும் சதா உன்னை பிளந்து கட்டிக்கிட்டு உன் ஆன்மயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எல்லாரையும் அந்நிய பாவம், தனக்குள்ளேயே நிறைய அந்நிய பாவங்கள், எதிரெதிர் கருத்துக்கள், வாக்குவாதங்கள், இதற்குள்ள வந்து இந்த விழிப்பு நிலையில இந்த மனத்துக்கு ஏதோ சக்தி கிடைக்கும். என்னென்னமோ டெக்னிக்ஸ் இருக்கு, டெக்னாலஜி மாதிரி சொல்லி அடிப்பாங்க, சொல்லி ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. எல்லா மேஜிஷியன்ஸ் எல்லாம் எழுந்து ஆள வேண்டியதான் நாட்டை கேக்குறேன். அப்படின்னா ஒரு கிரெடிட் கார்டு வருது, அப்படின்னா வந்து டாலர் நோட் வருது, அப்படின்னா வந்து டிஃபரெண்ட் டினாமினேஷன்ஸ் வருது, அந்தந்த கவர்மெண்ட் சைன் பண்ண அந்த சீல் எல்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கு, பக்காவா இருக்கு. நீங்களே ஆள வேண்டியதானே, அப்படி அப்படி மூணு அப்படி திறந்தா, ஒரு டப்பா அப்படி திறந்தா எல்லாம் சமையல் பண்ண பதார்த்தம் எல்லாம் கிடைக்குது, எல்லாரும் நிரப்ப வேண்டியதானே. என்ன போராட்டம் தெரியுமா அதுக்கு பின்னாடி, புத்திய கசக்கி பிழியணும் தெரியுமா, உரு போடணும், கெஞ்சணும், த
தன்கிட்ட வந்து ஒரு நேர்மையான ஒரு மனித மனமோ ஒரு புத்தியோ இல்லாமல் அதை அப்படியே சரண்டர் பண்ணணும், ஒரு பூதத்துக்கு சரண் பண்ணணும். இந்த உலக சக்தி இல்லாமல் அவாந்தரமாக இந்த உலகத்திலும் சரியாக வாழாமல் விடுதலையும் பெறாமல் இரண்டும் கிட்டானாக அலைந்து கொண்டிருக்கின்ற அந்த ஆவிகளிடம், அந்த ஆவிகளிடம், ஆவிகள் கிட்ட இருக்கிறது பூத சக்தி, ஆனா உடம்பு இல்லை, எண்ணம் இல்லை, ஆனா இருக்கு. அந்த மாதிரிலாம் கெட்டதெல்லாம் நிறைய இருக்கு. அதனால்தான் பரம்பொருள் அழகான ஒரு தேகத்தை கொடுத்து ஒரு 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 மனிதனுக்கு குழந்தையாக, மனித குழந்தையாக பிறக்க வைத்து நல்லது கெட்டதுகள் அப்படின்றது மூலமாக அழகான வகுப்புகளை அங்கு வகுத்து ஒரு ஆன்மாவை அற்புதமாக தன்னுள் சேர்த்து கொள்கின்றார். மென்மையாக நடக்க வேண்டியதை ரொம்ப அசிங்கப்படுத்தி கோராமப்படுத்தி ஏதோ பேய் பூதத்துக்கெல்லாம் இந்த இதை கொடுத்து, ஏன்னா ஈஸ்வர சக்தின்றது வந்து அதில் தான் ஃபர்ஸ்ட் லைன்ல வருது, சர்வ வல்லமையுள்ள ஈஸ்வர சக்தியினால் சுத்த அவத்தைகள் அப்படின்னு இருக்கு. இங்கே ஆழ்ந்த உறக்கத்திலேந்து த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சிவ தத்துவம், அதுக்கப்புறம் சக்தி தத்துவம், அதுக்கப்புறம் சதாசிவ தத்துவம், அதுக்கப்புறம் மகேஸ்வர தத்துவம், அதுக்கப்புறம் ஈஸ்வர தத்துவம். ஈஸ்வர தத்துவத்தில் கிரியாசக்தி வருது, ஃபஸ்ட்டு இச்சாசக்தி, அதுக்கப்புறம் ஞானசக்தி, அதுக்கப்புறம் கிரியாசக்தி. மூணு சக்திகள், இச்சை, ஞானம், கிரியை. ஃபவுண்டேஷனில் பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு, இது மூணு மூணு சக்தி கிடையாது, இது மூணும் தத்துவமே. அந்நியம் இல்லாமல் தனக்குள்ளேயே தன்னைத்தானே பிரதிபலிக்கும் தத்துவங்கள் இவைகள். அதுக்குள்ள தனக்குள்ள அந்த இச்சை, இச்சாசக்தி, இச்சாசக்தி உமாகுமாரின் வரும் விளையாட்டு சிறுமி போல, அந்த பரசிவம் அதனுடைய அந்த சக்தியானது இச்சை மயமாக, கழிப்பு மயமாக, அறிவு உணர்வாக தனக்கு உள்ளேயே தானே கழித்து கொண்டிருக்கின்றது. அதனால்தான் ஆழ்ந்த உறக்கம் வந்து சுகமயமா இருக்கு, பிளெமிஷ்லெஸ்ஸா இருக்கு, பிளெமிஷ்லெஸ், இட் இஸ் ஸ்டெயின்லெஸ், இட் இஸ் நாட் அண்டர்கான் பை எனி ஒன் அட் ஆல், இட்ஸ் ஓபன். அது இப்போவும் இருக்கு. அதை தடை செய்வதற்கு இந்த மாதிரியான அதனுடைய சக்தியிலேருந்தே, அந்த பிரபாவத்திலிருந்தே, சுகமயகமாக இருக்கும் அந்த பிரபாவத்திலிருந்து தனக்குள்ளேயே தனக்கு அந்நியம் இல்லாமல் பிரதிபலித்தல் நடக்கிற இடம் ஈஸ்வர சக்தி, கிரியாசக்தி. ஒரு ஒரு ஆட்டம் எங்க உற்பத்தி ஆகணும், ஒரு சபாட்டாமிக் பார்ட்டிகல் எங்க உற்பத்தி ஆகணும், சபாட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த பர்டிகுலர் ஆட்டம், ஆக்சிஜன் ஆட்டம், கார்பன் டை ஆக்சைடு ஆட்டம் அப்படின்ட்டு இந்த மாதிரி வேற வேற அணுக்களாக ஏன் மாற வேண்டும், விதவிதமான அணுக்களாக ஏன் மாற வேண்டும், அந்த மாதிரி ஏன் கூட்டுக்கலவைகள் வர வேண்டும் அப்படின்னா, அந்த சக்திகள் ஞானமயமாக இருந்து கொண்டிருக்கின்றது, சகலமும் ஞானமயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எடுத்த எடுப்பில் இச்சை பைத்தியகார்த்தனமா இல்லை, ஒரு எறும்பினுடைய வெள்ளத்தின் நாட்டம், இனிப்பு சுவையின் நாட்டம் பைத்தியகாரத்தனம் இல்லை. ஒரு நீர் ஆவியாகி மேகமாக மாறி மலைகளில் பொழிந்து திரும்பி சமுத்திரத்தை வந்து அடைவது பைத்தியக்கார விளையாட்டு இல்லை. அது உறைந்தால் பனிக்கட்டியாக அடர்த்தி பெறுவதும், ஆவியானால் மேகமாக மாறுவதும், காணாமல் போவதும், மேகக்கூட்டங்களாக கேஸ் மாதிரி ஃபார்ம் ஆகி திருப்பி அது மின்னலால் தாக்கப்பட்டு மேகங்கள் ஒன்றோடொன்று மோதி மழையாக பொழிந்து இடித்து எல்லாம் சயின்ஸ், கம்ப்ளீட் சயின்ஸ். இந்த சயின்ஸ் வந்து தான் தாமாகவே நடப்பது ஒரு சுப்ரீம் ஆளுமை கொண்ட சக்தி, அது பேர் ஈஷ், ஈஷ்ன்ற தாத்து, ஈஸ்வரஹ அப்படின்னு ஒரு
ஆம்பளை பேர் மாதிரி சொல்லியிருக்காங்க, பேர் மாதிரி சும்மா சும்மா. சயின்ஸ் இருக்குங்க, அப்சல்யூட் சயின்ஸ் இருக்கு. இந்த சயின்ஸுக்கு அத்தனை விஞ்ஞானிகளும் இங்கே வரணும், மெய்ஞானத்துக்கு வரணும், இல்லாட்டி பித்து பிடிச்சி தான் அலைய வேண்டியதுதான். ஆட்டம்ஸ்ன்னு பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான், போர்டில் எழுதி 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 மண்டகாய. ஒன்றுத்தையும் கண்டுபிடிச்சோன்ற திருப்தியும் இருக்காது. அதனால் இன்னும் ஒரே சண்டை சச்சரவு. ஏன்னா புத்திகள் வந்து என்னத்தை காத்துக்கிட்டு இருக்கலான்னு, அதை பண முதலாளிகள் பண முதலைகள் காத்து கொண்டிருக்கின்றது. எதை அப்படியே வாங்கிடலாமா? ஒரு சயின்டிஸ்டனோட கண்டுபிடிப்பை அப்படியே வாங்கி அதில் வச்சு என்ன பண்ணலாம்? எல்லாத்துலேயும் வியாபாரம். ஏன்னா எல்லாத்துலேயும் புத்தி வருகின்றது. கண்டுபிடிப்பவனே ஆள்பவர்கள் இவர்கள். போருமா? விஞ்ஞானிகள் அனைவரும் தேர் ஆல் ஃபண்டட், ப்ராஜெக்ட்ஸ் ஆர் ஃபண்டட் பை கவர்மெண்ட்ஸ் அண்ட் த கவர்மெண்ட்ஸ் ஆர் சப்போர்டட் பை கார்பரேட்ஸ். ஸோ இட்ஸ் எ சர்க்கிள். ஸோ இங்கே எங்கேயுமே இந்த புத்தி கொண்ட உலகத்திலேருந்து இவர்களுக்கு விடுதலை கிடையாது. இவர்கள் எங்கே உண்மையை தேட போகிறார்கள்? மெய்ஞானத்தில் எல்லாம் முடித்து வைக்கப்பட்டிருக்கு. அதனால்தான் இது தனியே அப்படியே தான் தானாகவே அந்த ஈஸ்வர சக்தியே வந்து இந்த ஆன்ம ஞானமாகவே இப்பொழுது திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இது ஒரு தனியாக மலரப்போகின்றது இந்த பூமிக்கு. ஏன்னா எல்லாம் விஞ்ஞானம். நீ டிபேட் பண்றதுக்கு தேர் ஆர் நோ டிபேட்டர்ஸ் இன் யூ. வலுத்து நீ விழிப்பு நிலையில எழுந்து எழுந்து தொடர்ந்து தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்க பொருட்கள் மேலையும் உலகத்தை ஆளுமை மேலையும். அந்த மாதிரி நீ பேசிட்டு இருக்கிற பேச்சு எல்லாம் ஒத்த ஆண்டு இருக்கான். யார் அவன்? ஈஸ்வர சக்தி. ஈஸ்வர சக்தினா என்ன சொன்ன? ஈஷுன்ற தாத்து ரூலிங் டு ரூல் ஆர் யூஎல்இ ஆட்சி புரிதல். எதை ஆட்சி புரியுது? பரம்பொருளுடைய முக்குணமயமான மாயா சக்தியை கம்ப்ளீட்டா ரெகுலேட் பண்ணி நியதிகளாக 24 மணி நேரம் கொண்டது ஒரு பூமியின் தன் அச்சில் சுழலும் வகையானது அப்படின்றது யார் ஆளுகின்றார்கள்? இங்க எப்படி, ஹவு இஸ் இட் ஃப்ளோட்டிங் இன் எம்டி ஸ்பேஸ்? How does that empty space holds this massive, this planet called Earth and so many planets? What is that empty space made up of? How are four forces working? The scientists cannot answer this. They can give formulas, but they will have to sink properly. Where it can get sunk? There. Inga anmanyana. சகலமான பிரபஞ்சத்தையும் நம்ம மனசுக்குள்ள அப்படியே உருட்டி சாப்பிட்டுட்டு எண்ணம் இல்லாம உணர்ச்சி இல்லாம அகந்த பாவம் இல்லாம ஆளே இல்லாம ஆள் எங்கேந்து உற்பத்தி ஆறா, ஆள் எங்கு சென்று ஒடுங்கிறான்? ஒடுங்குற இடமும் அவன் உற்பத்தி ஆகும் இடமும் ரெண்டு இடத்துக்கு உள்ள வந்து திரும்பாட்டி தன்னை அதிசாமர்த்தியம் நேரடியான விஞ்ஞானபூர்வமான சித்தியை நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். அணுத்துகளை வன் கண்டுபிடிச்சு அதெல்லாம் இதெல்லாம் பண்ணி அணுகுண்டுகளெல்லாம் தயாரிச்சிருக்கேன்னு சொல்ற அப்பயே ஏற்பட்ட அந்த விஞ்ஞானி நிம்மதியே இருக்காது. அவர் கொடுத்தது என்ன? பயங்களை மொத்த மனித இனத்துக்கும் வேட்டு வச்சிருக்காங்க. வேற என்ன நடந்திருக்கீங்க? இப்படி ஆளுகின்றது ஒரு சக்தி, ஒரே சக்தி. அந்த சக்தி தான் சூரியனுடைய பிரகாசமாகவும் கதிர்களாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த சக்தி தான் நம்ம கிட்ட ஒரு உணர்ச்சியா நம்மை நாமாக நினைக்க வைத்து அதன் மேல் எண்ணங்களை கொண்டு அதை அடைபவனாக பாவிக்க வைத்து இந்த பாவம் அடிப்படையாக இந்த எழும் பாவம் இங்கே இருந்தோ ஒன்றும் இல்லாத இடத்திலேருந்து வரல. இட்ஸ் ஃபுல் ஆஃப் பாஸ்ட் ஜங்க் யார்ட் வேர் ஆல் தீஸ் திங்ஸ் ரிசால்வ் அண்ட் ரிசைட் அண்ட் தி அகெயின் கம் பேக் ஆஸ் அவர் வேக்கிங் ஸ்டேட். ஸோ விஷயம் மொத்தமே ஒரு தனி மனிதன்கிட்ட இருக்கு.
தனி மனிதனுடைய முழுமையான திரும்புதல், உள்ளேயே இருத்தல். இந்த பிரபஞ்சத்துல ஈஸ்வரன் நேரடியாக மனித சுரூபம் எடுத்துருவான். அதே மனிதன் இந்த விவரங்கள்லாம் இல்லாம எனக்கு என்னமோ தனக்கு என்னமோ பெரிய ஸ்பெஷல் திங்கிங் சக்தி இருக்கா மாதிரியும் ஸ்பெஷல் புத்தி என்னோட புத்தி சி லெட் மீ டெல் யூ மை ஐடியா அப்படின்னு ஆரம்பிச்சேன்னா ஹூ இஸ் தட் மீ இன் யூ ஹூ இஸ் கோயிங் டு கம் அவுட் வித் த கிராண்டஸ்ட் ஐடியா வாட் டு யூ திங்க் ஆஃப் யுவர் செல்ஃப் ஹூ யூ ஆர் ஃபர்ஸ்ட் விலாசத்தை கொடுப்பா நீ நீ யாருன்ற விலாசத்தை கொடுப்பா அது அதுக்கு மேலே அது ஆன்மீகமா நாத்திகமா எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம் சொல்லுவதற்கு பதில் சொல்லுவதற்கு இங்க ஒரு ஆள் இல்லை சத்தியம் அப்படி நடந்துகிட்டு இருக்குன்னு பகவான் ஒரே அடி ஃபிளாட் அப்படி அடிச்சு சொல்றார் இப்ப விளக்க உரைக்கு போயிடுவோம் ஜீவன் விடுதலையை அடைய வேண்டுமானால் இந்த 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 ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரியே கிடையாது யாருக்கும் ஜீவன் விடுதலையை அடைய வேண்டுமானால் அதற்கு தடையாக நிற்கும் ஆசைகளை ஒழிப்பதே உபாயமாக கூறப்பட்டது ஃபர்ஸ்ட் விடுதலை ஜீவன் ஜீவனே யாருன்னு தெரியாது ஜீவனது அகந்ததான் அதுவே யாருன்னு தெரியாது அப்புறம் அவன் ஆசைகளை ஒழிக்கிறது அவன் ஆசைகள் மயமாக இருப்பதே ஜீவத்தன்மையாக இருக்குது அதில் அவன் எப்படி ஆப்ஜெக்டிவாக அதை வெளில எடுத்து எப்படி ஒழிக்க போறான் ஸோ சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டே தெரியாத அளவுக்கு இங்கே மழுங்க அடிச்சு எல்லாம் ஆப்ஜெக்டிஃபை ஆகிட்டாங்க இது இங்கே வந்து ஆன்மீகமே ஆப்ஜெக்டிஃபைடு ஆன்மீகம் ஸ்லோக புஸ்தகங்களில் இருக்கு காலக்ஷேபங்களில் இருக்கு திருத்தலங்களுக்கு போயிட்டு வருதுல இருக்கு இன்னைக்கு கூட ஒரு நியூஸ் கிட்டத்தட்ட 200 பேருக்கு கொரோனாவாம் எங்க திருமலையில் நாம் வணங்குகின்ற துதிக்கின்ற நம் வாழ்க்கையை கரைத்து கொடுக்கின்ற அந்த தெய்வங்கள் அந்த சந்நிதிகளில் இப்படி கொரோனாவை அவர் வந்து இவங்களுக்கு ஆட்படுத்தலாம் கரெக்டா ப்ராடக்ட் மாதிரி இல்லை பண்ணிட்டோம் நம்ம ஒரு வெங்கடாஜலபதிய ப்ராடக்டா அவர் நம்மளுடைய கற்பனைக்குள்ள ஆகப்பட்ட ஒரு இதுவா அப்படித்தானே இருக்கு இல்லாட்டி அங்கே வந்திருக்க கூடாது நம்மளாம் இப்போ அங்கே போனால் அங்கே காப்பாற்றப்படுவோம்னு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் டொமைன் மாதிரி இருக்கும்ல நிறைய படங்கள்லாம் எடுப்பாங்கல்ல அப்படியே உலக பேரழிவு நடக்கிற மாதிரியும் ஒரு கப்பலில் எல்லாரையும் ஒரு அப்புறம் சாம்பிள் ஆஃப் ஹியூமனிட்டி இங்கே வாழ்ந்தது எல்லா வர்க்கத்திலையும் ஆடில் ஒரு ஒரு ஆடு மாட்டு இனத்தில் ஒரு மாடு அப்படின்னு ரெட்டை ரெட்டையாக எல்லாத்தையும் அப்படியே எடுத்துன்னு போய் வேற ஏதோ கிரகத்துக்கு எடுத்துன்னு பாருங்க வேற எங்கேயோ போறாமல் என்னென்னவோ பயங்களுக்கு எல்லையே இல்லையே எல்லாம் மன உலகம் மனத்தை அழிக்கணும் மனம்னு ஒன்று இல்லைன்னு உணரணும் அதை விட்டுட்டு அதே மனத்தில் வச்சுட்டு இன்னொரு டிபார்ட்மெண்ட் ஆரம்பிக்குது இது அஷ்டமா சித்திகள் டிபார்ட்மெண்ட் ஆரம்பிக்குது அதான் சொல்றவர் பகவான் ஜீவன் விடுதலையை அடைய வேண்டுமானால் அதற்கு தடையாக நிற்கும் ஆசைகளை ஒழிப்பதே உபாயமாக கூறப்பட்டது ஒவ்வொரு ஆசையாக விட்டுக்கொண்டே வந்தால் மற்றொரு ஆசை முளைத்து கொண்டே வரும் அதனால் அதற்கு உபாயமாக ஆசைகளின் களஞ்சியமாகிய ஜீவனையே அதாவது தேகாத்மா பாவத்தையே விட வேண்டும் என்று கூறப்படுகிறது இந்த மாதிரி பகவான் செய்யுள்ள சொல்லலை இவங்களுடைய இன்டர்பிரிட்டேஷன் ஒரு மாதிரி செய்யுள்ள ஒரு மாதிரி எடுத்துட்டு போறாங்க இப்படிலாம் ஆசையெல்லாம் ஒன்று ஒன்றா அழிச்சிட்டு வா அதெல்லாம் சொல்லவே இல்லை அவர் வந்து பெரிய சக்தி வந்து உன்கிட்ட நீ சக்தி இருக்கா மாதிரி நினைக்கிறதுக்கு உன் நான் பாவத்துக்கு தீர்மானிக்கும் சக்தி திட்டமிடும் சக்தி செயல்படுத்தும் சக்தி திறமை இப்படிலாம் நீ நினைச்சு அந்த அந்த ஊடகங்களையே ஏதோ விதங்களாக பயன்படுத்தி அந்த மாதிரி சக்திக்கெல்லாம் நீ அதிபதியாகி சும்மா அப்படி கையை காமிச்ச உடனே மொத்தம் அழிஞ்சு போயிடுறான் எரிஞ்சு போயிடுறான் ஏன்னா இதெல்லாம் சினிமா மாதிரி இருக்கு சினிமாவில் ட்ராமடைஸ் பண்ணி காமிச்சாதான் முடியும் அந்த அந்த ட்ரூத் வந்து கம்யூனிகேட் ஆகிறதுக்கு அவங்க ட்ராமடைஸ் பண்ணணும் திடீர்னு அப்படியே 3D அப்படியே சிவபெருமான் தோன்றுவதும் பெருமாள் தோன்றுவதும் சினிமாக்கோசரம் அப்படி காமிச்சாகணும் ஆனால் இன்னர் மோஸ்ட் டிரான்ஸ்மிஷன் மாதிரி இந்த உண்மைகள் நடக்கின்றன மெய்ஞானிகளுக்கு அடியவர்களுக்கு ஒடுங்கினவர்களுக்கு தம்மை ஒடுக்குபவர்களுக்கு தம்மை உள்ளேயே பார்த்து கொண்டு அந்த இல்யூஷனை பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு இந்த வகையில் ஐ ஹவ் டேக்கன் ஒன் கோன் ஒரு ஒரு ஜென் கோன் ஒன்று எடுத்திருக்கேன் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் கடைசியில் வந்து ஐ வில் எக்ஸ்பிளைன் தட் கோன் டு யூ அந்த புதிர் அதை நம்ம பார்ப்போம் அதில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்காங்க என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் எப்படி நடந்துருக்கு இந்த பிரபஞ்சம் அப்படின்னு அவங்களும் கொடுப்பாங்க
பகவான் இங்க அற்புதமா சொல்லிட்டு இருக்காரு. சோ இந்த ஆசைகள் ஒன்னு ஒன்றா வந்துட்டு இருக்கு, அதை அப்படியே அழிச்சிட்டு வதுல தேகாத்ம பாவத்தையே விடு. அது நம்ம பதினெட்டாவது செயலே பார்த்துட்டோம், பதிமூணாவது செயலே பார்த்துட்டோம், பதினெட்டு ஐட்டத்தை லிஸ்ட் போட்டாரு. இங்க வந்து இதுவும் வாசனைகள் சித்திகள் அப்படின்னு ஜென்மாந்திரங்கள்ல வர வாசனைகள். எப்படி வந்து ஞானமே சுப வாசனையோ அத போல மேஜிக் பண்றதுக்கு கரைச்சு கொடுப்பாங்க, ஆறுடம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, மேஜிக் பண்ணுவாங்க. காக்கா உட்கார பணம் பழம் விழற மாதிரி இது சைக்கிளிக்கல் யூனிவர்ஸ் நடந்துகிட்டே இருக்கு, இன்னமும் சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கு. அதுக்குள்ள புத்தியை வச்சுக்கிட்டு அதுக்குள்ள சிக்கி கொண்ட புத்தி உன்னுடைய புத்தியும் மனத்துக்குள்ளேந்து மனம் வந்து ஒரு மேஜிக் பண்ண முடியாது, சித்தி பண்ண முடியாது. என்ன எல்லாமே எண்ணங்களால் கட்டப்பட்டது. எப்படி மேஜிக் நடந்தாலும் அவன் அவன் ஆழ்ந்த உலகத்துக்கு போயிடுறான். யாருக்கும் நீ ஏதோ பரிகாரம் சொல்லி அவனை பிரமிக்க வச்சு அவனுக்கு நிகழ்த்தி காட்டினாலும் அவன் ஆழ்ந்த உலகத்துல அவன் இல்லை, நீயும் இல்லை. அவனாவது பரவாயில்ல நிம்மதியா தூங்குவான், ஏன் என்ன அவன் வந்து அப்படியே உனக்கு அடங்கி உனக்கு ஈல்ட் ஆயிட்டான், உனக்கு தூக்கம் கூட போயிடும், உனக்கு யாருன்னே தெரியாது, அவ்வளவு குழப்பம் வரும். நிலைமை இவ்வாறு இருக்க உலகத்துக்கு அதாவது தேகாத்ம பாவத்தை அதாவது ஆசைகளை விடுறதுக்கு தேகாத்ம பாவத்தை விட்டுரும், நான் பாவத்தையும் விட்டுரும். நிலைமை இவ்வாறு இருக்க உலகத்தவருக்கே இல்லாத பெரிய பேராசைகளாகிய சித்திகளை பெற வேண்டும் என்று ஆசைப்படுவது எவ்வளவு விவேகமற்ற செயல் என்பது இந்த பாடலில் சொல்லப்படுகிறது. மற்றவங்க ஆசைகளாலையும் நான் பாவத்தினாலையும் எண்ண ஓட்டங்கள்னாலையும் இரட்டை உணர்ச்சிகள்னாலையும் மாட்டிக்கிட்டு தேச காலத்தினாலையும் தன்னை ஒரு உருவமா நினைச்சுக்கிறது, மற்றவர்களை உருவமா நினைச்சுக்கிறது, அவங்க இப்படி கெடுதல் பண்ணிட்டாங்க, இவங்க கிட்டேருந்து எனக்கு பணம் வரணும், இவங்க கிட்டேருந்து புகழ் வரணும், இவங்க கிட்டேருந்து ப்ராப்பர்ட்டி வரணும், இவங்க எனக்கு அதை திருப்பி கொடுக்கணும், நான் அவங்களுக்கு கடன்பட்டிருக்கேன், ஏகப்பட்ட பிரச்சனைகள். உடனே இந்த இடத்துல சித்திகள் அதுவும் வாசனை, வாசனை இருந்ததுன்னா அந்த வாசனைக்கு அதை தேட ஆரம்பிச்சிருவாங்க. எப்படியாவது நான் திருப்பி கொடுக்காம அவனுக்கு மறந்தே போயிடணும். சில பல கோடிகளை வாங்கிட்டேன் அவன் திடீர்னு உங்களுக்கு நான் கடன் கொடுத்தேனா அப்படின்னு அவனே சந்தேகப்படணும். அப்படியா, அந்த அளவுக்கு உனக்கு மறதி வரும். இல்லாட்டி உங்களுக்கு எங்கேருந்து திடீர்னு பணம் வரணும், வேற எவனாவது திருப்பி ஏமாறணும், நீங்க காணாம போயிடணும், அப்படியே இன்விசிபிள் ஆயிடணும், கடன் கொடுக்க திருப்பி கொடுக்க முடியல, அப்படியே இன்விசிபிள் ஆயிடணும், உடம்பு காணாம போயிடணும். இதெல்லாம் வந்து சினிமா எஃபெக்ட் மாதிரி. உண்மையில் சினிமா மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு, ஆனா தத்துவம் வந்து வேற லெவல்ல சொல்லுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீனு உங்ககிட்ட ஒரு துடிக்கிற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு பின்னாடி ஒரு ஆள் இல்லப்பா, ஒரு உணர்ச்சி இல்லப்பா, உணர்ச்சி அகந்த இழுத்து இழுத்து கண்டினியூட்டி கொடுக்குதுப்பா. சித்திகளை கத்துக்கிறது கூட நீ பல நாள் பழகிறப்பா, பண்ணி பண்ணி பிரயோகிச்சு பிரயோகிச்சு பாக்கிறப்பா, சித்தம் கலக்கும் வர. ஜீவன் சுதந்திரமற்றவனாக இறைவனின் சக்தியினால் இயக்கப்படுகிறான். சுதந்திரம் அற்றவனாக ஜீவனுக்கு சுதந்திரமே இல்லை. தேர் இஸ் நோ ஃப்ரீ வில். We think, we are thinking in freedom, we are acting out of freedom, we are living in freedom, அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். பட் பத்துக்கு பத்து ரூமுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கோம்னு நம்மளுக்கு தெரியாது. எண்ணுகின்ற கூட்டுக்குள்ள ஒரு கம்ப்யூட்டர் மிஷின்குள்ள நம்ம மாட்டிக்கிட்டோம். அது மெமரியிலெல்லாம் ப்ரௌஸ் பண்ணுது, தன்னைத்தானே ஐடென்டிஃபை பண்ணிக்குது, கை காலெல்லாம் அசைகிறதுனாலையும் கண்கள் பார்க்கறதுனாலையும் எண்ணங்களை மாற்றி மாற்றி போட்டு பண்ணுறதுனாலையும் நானை விட்டுட்டு வெளியில் இருக்கோன்னு நினச்சிட்ருக்கோம். ஏன்னா நானை வந்து நம்ம வந்து உடம்பளவாக மாட்டிக்கிட்டு இருக்கோம் தெரியாமல் எண்ணங்கள் வந்து இந்த உடம்பை தாண்டி வெளியிலெல்லாம் போகுது. பொருட்களெல்லாம் பற்றி நான் யோசிக்கிறேன், நிறைய திட்டங்கள் காலத்தில் இன்றைய நானுக்கு கூட இல்லை, என்னுடைய பேரனுக்கோசரம் நான் இன்னைக்கு சொத்து சம்பாதிச்சிட்ருக்கேன், இன்னும் எனக்கு பேரனே பிறக்கலை, பிள்ளையே பிறக்கலை,
ஆனாலும் என் சந்ததியை நினைச்சு நான் என்னுடையவர்கள் நினைச்சு நான் இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன்றதுக்கு அடிப்படையே உடம்பு. இந்த உடம்புக்குள்ள இருந்துகிட்டு யாரோ இன்னும் பிறக்காத பிள்ளைக்கும் பிறக்காதவே பேரனுக்கும் ஒருவன் சம்பாதிப்பதாக சொத்து சேர்ப்பதாக இதுவே வந்து பெரிய மயக்கம். அந்த மயக்கத்துல அடிப்படை மயக்கம் என்ன? ஃப்ரீடம் இருக்காமல் நினைக்கிறது. நான் காலத்தை தாண்டி எவ்வளோ தீர்க்கதரிசி போல எனக்கு பெரிய பேரக்கூட்டம் பேரர்கள் பேத்திகள் அவங்க இவங்கன்னு சொல்லிட்டு ஒரு 50-60 பேர் ஜெனரேஷன்ஸ் வரப்போகுது, அவங்களுக்கு நான் எப்படி வந்து இப்போவே பண்ணுறேன் பார் அப்படின்னு நினைக்க வைக்கிறது எல்லாமே அடிப்படையே ஞான சூன்யமாக இருந்தால் தான் இப்படிலாம் பண்ண முடியும். நீ ஒரு ஆளே கிடையாது. அதுக்கப்புறம்தான் அடியேன்னு சொல்றதுக்கு பொண்டாட்டி கிடையாதான், அதுக்குள்ள சண்டையா, குழந்தை பிறந்தா என்ன பேர் வைக்கிறது? ஏம்பா அப்படின்னு ஆணித்தனம் அப்படி திங்க் பண்றதுக்கு நானு எண்ணத்துக்குள்ள நானே இல்லை, உணர்ச்சியே இல்லை, உணர்ச்சிக்குள்ள நானே இல்லை, என்னுடையவர்களே இல்லை, என்னுடையவர்கள் என்னுடையவைகள் அத்தனை இகம்னு சொல்லப்படுற அதுவும் இல்லை, இதமும் இல்லை, அகமும் இல்லை. இப்படி இருக்கிற இடத்துல வந்து இறைவனின் சக்தியால் இயங்கப்படுகிறான்னா உடனே என்ன அசியம் ஆயிடுது? நம்ம எல்லாரும் ஒரு சர்வாதிகாரி போன்ற சினிமாவில் காமிக்கிற பழைய சரித்திரத்தில் இருந்த சர்வாதிகாரிகள் போல இறைவனை அந்த மாதிரி நினைச்சுக்கிறோம். அந்த மாதிரி இல்லைப்பா. இங்க வந்து சர்வதிகாரத்துவம் எங்க நீங்க பார்க்கலாம்னா, நீங்க உள்ள உள்ள போகும்போது உள்ள திரும்பி கண்ணை மூடி உட்காரும் பொழுது உள்ளுக்குள்ள உள் திரும்பும் போது உங்க எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா ஏன் அதே எண்ணங்கள் வருகின்றன? ஏன் அதே நிர்பந்தங்களுக்கு ஆட்படுகின்றீர்கள்? ஏன் அதே உணர்ச்சிகளுக்கு ஆட்படுகின்றீர்கள் அப்படின்னு நீங்க கூர்மையா பார்த்தீங்கன்னா எல்லாம் இயக்கமயமாக இருக்கிறது. இயக்கங்களாக ஏன் ஆகிவிட்டேன்? ஆகியவன் யார்? Who has become like this? Who is bound? Who doesn't have freedom? Whether one has freedom or one doesn't have freedom, who is that entity? இந்த இடத்துல அவங்க வந்து இறைவனின் சக்தின்னு சொல்றாங்க. இறைவனின் சக்தி இல்லை, நம்ம குழப்பம். பகவானுடைய லாங்குவேஜ் எல்லாம் வெரி கிளியர். சக்தியினால் தன்னுடைய இயக்கங்களே என்ன சக்தி அது? ஈஸ்வர சக்தின்றது கூட என்ன சக்தி அது? ஆன்ம சக்தி. ஈஷ்ன்றது ஒரு தாது. என்ன தாது? நான் பாவம் இறங்குது மனிதன் கிட்ட. மனிதன் பிரியறான், கடவுளையும் பிரிக்கிறான், மொத்தத்தை வந்து கடவுள் சைடா எதிர்க்க வைக்கிறான். அவர்கிட்ட வந்து மண்ணு இருக்கான், பெண்ணு இருக்கான், பொண்ணு இருக்கான். அதாவது பெண்ணுன்னா இப்ப ஆணு கூட வச்சிருந்தோம். அவரோட டீல் போட்டுக்கிறான், அவரை கடவுளாக்குறான், குளோரிஃபை பண்றான். தனக்குள்ளேயே நிறைய சட்டத்திட்டங்கள்லாம் போட்டு இதெல்லாம் நான் பண்ணேன்னா அவர் எனக்கு கொடுப்பாரு அப்படின்னு போட்டுக்கிறான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாமுமே கடவுள் கூட இவனுடைய கற்பனை, உலகம் கூட இவனுடைய கற்பனை. இவன் மயங்கி கிடக்கான், இவன் மயக்கம் போனோம், இவனுடைய மறைப்பு போனோம். அவ்வளவுதான் பகவானுடைய பாயிண்ட். உனக்கு சக்தியே கிடையாதுப்பா. எல்லாவற்றையும் இருக்கும் சக்தி ஆன்ம சக்தி. ஆன்மா உதியாதது. இட் இஸ் நாட் அன் ஆப்ஜெக்ட், இட் இஸ் த சப்ஜெக்ட் ஆஃப் எவ்ரி திங். இட் இஸ் த ஒன்லி சப்ஜெக்ட் அண்ட் இட் நெவர் லீவ்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் அவுட் சைட் ஆஃப் இட் டு எக்ஸிஸ்ட். அங்க சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் டைகாட்டமியே இல்லை ஆழ்ந்த உறக்கத்துல. எதுவுமே இல்லை, ஆனா சுகம் இருக்கு, உண்மை இருக்கு, உண்மையான இருப்பு. தான் சுகிச்சு இருக்கிறது அறிவுமயமான சுகம். அது அறிவே சுகம், உணர்வே சுகம், உணர்வே அறிவு, அறிவே உணர்வு, எல்லாமுமே இருப்பு. இப்படி ஒன்னுத்துக்கு ஒன்னு பிரியாம ஒரு ஏகமாக இயங்கும் அந்த அந்த பொருளுடைய திவலைகள்
சூரியன் எங்கேயோ இருக்கு, அதனுடைய சக்தி பூரா இந்த உயிர்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதனுடைய சக்தி பூரா அனைத்து தாவரங்கள் சகலமும் மண்ணு கல்லு மலை இதெல்லாம் சக்திகள் தோன்றியுள்ளவைகள் அனைத்தும் தோற்றம் மாதிரி இந்த நானுக்கு தெரிபவைகள் எல்லாம் சக்திகள். ஆனா இந்த சக்திகளை போய் விசாரிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நீ பார்க்க வைக்கப்பட்டிருக்கிறாய், உன்னுடைய கண்களில் உன்னுடைய மனத்தினில் உன்னுடைய எண்ணங்களில் உன்னுடைய உணர்ச்சிகளில் காட்சிகளாக காண்பவனாக எல்லாம் ஆல்ரெடி ப்ரீடிட்டர்மின்டாக இருப்பது என்பதுதான் ஞானம். பாஸ்ட் ரூல்ஸ் ஓயாம வந்து ஒரு மொபைல் போனோட நம்ம மனிதனுடைய வாழ்வை வந்து கம்பேர் பண்றோம், ஏன்னா ஆல்மோஸ்ட் டிட்டோ அப்படியே இருக்கு. இன்னும் கொஞ்சம் போனீங்கன்னா இன்னும் அட்வான்ஸ் கம்ப்யூட்டர் கூட நீங்க எடுத்துக்கலாம், அவ்வளவுதான். அதை விட சூப்பர் கம்ப்யூட்டர் நம்மளுடைய மனமும் புத்தியும். ஒண்ணுமே இல்லாம ரெக்கார்ட் ஆகுதுங்க, ஒண்ணுமே இல்லாம கேமரா இருக்குங்க நம்ம கிட்ட. சொரூபம் பண்ணல மனம்னு அதுல எழுந்து எழுந்துக்கிற ஒரு பிரைமோடியல் சக்தி, அதை வந்து என்ன சொல்றாங்க, த நெசையன்ஸ்ன்றாங்க. நெசையன்ஸ் என்ன, அஞ்ஞானம். NESCIENCEE நெசையன்ஸ் அப்படின்னா பிரைமல் இக்னோரன்ஸ், மூல அவித்தை. எதை பத்தி, இதுக்கெல்லாம் ஆதாரமா பொருளா இல்லாமல் ஒரு சப்ஜெக்ட் இருந்துட்டே இருக்கணும். தட் சுட் பி பர்வேடிங் டு இன்ஃபினிட்டி, லிமிட்லெஸ் இப்படின்றதெல்லாம் உணர்வுல நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனுடைய சக்தி இது. மூன்ல போய் இறங்கினா கூட மூன்ல போய் இறங்கினவனாக அந்த நான் தானே இருக்கிறது. நீ மூன்ல போய் நின்றா என்ன, மார்ஸ்ல போய் நின்றா என்ன, பூமியில ஒரு வயக்காட்டுல நின்றா என்ன, நானு தானே அந்த ஃபீலிங்கு, நான் தானே நான் மூணுக்கு வந்திருக்கேன். 1969 நான் நிலவில் காலடி பதித்தேன் அப்படின்றது ஏது, நான் தானே. நீல் ஆம்ஸ்ட்ராங் சொன்னா என்ன, நம்ம படிக்காத ஒரு பாமரன் சொன்னா என்ன, எல்லாம் ஒரு உணர்வு. அந்த புத்தி மயமாக அது வந்து ஜங்கியார்டு போல பாஸ்ட்ல இருந்து வந்துகிட்டு இருக்கு. அதனால ஜீவனுக்கு ஃப்ரீவில்ன்றதே கிடையாது, அவ்வளோதான், எடுத்த எடுப்பில். அப்படின்னா இஸ் அன் ஆட்டோமேட்டட் மெஷின். அதுல சித்திகள் மொத்தமா இவனே ஆட்டோமேட்டட், மனித சமுதாயமா ஆட்டோமேட்டட்ங்க. மனித சமுதாயம் மாத்திரம் இல்ல, பஞ்ச பூதங்கள்ல இருந்து பிரம்மாண்டம் எல்லாம் கற்பிக்கப்பட்டவைகள். இவங்கிட்ட கான்செப்டா இருக்கு, ஒரு எறும்பு கிட்ட எப்படி இருக்கு, உணர்ச்சியா இருக்கு, அதுக்கு ஒரே ஒரு இட் இஸ் மோட்டிவேட்டட் பை எ ஸ்மெல். எங்கேயோ வந்து தெர் இஸ் எ ஸ்பில் ஆஃப் சுகர் ஆர் சம்திங் ஸ்வீட், ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் க்ராலிங் 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 டுவர்ட்ஸ் தட். நம்ம எண்ணம் என்னமோ பெரிய புத்திசாலித்தனம் போல, புத்தி என்னமோ அதை விட பெரிய புத்திசாலித்தனம் போல. அதுல பிரிஞ்சவன் இவன் யாரு, அஷ்ரமாஜிதிகின்னு கிளம்பினவன். யாரு, இந்த மாதிரி குழம்பு ஏற்கனவே தச்சுந்தரம் இல்லாதவங்க நடுவுல இவன் ஒரு பெரிய பயமுறுதலை கொண்டு வர போறான் அப்படி சொல்றாரு. புரியுதுங்களா, ஜீவன் சுதந்திரமற்றவனாக இறைவனின் சக்தியினால் இயக்கப்படுகிறான். இந்த உண்மையை உணராமல் எல்லோரையும் வியப்பில் ஆழ்த்தக்கூடிய காரியங்களை செய்வதற்காக அஷ்டமா சித்திகளை தேடி அலைவது எவ்வளவு மூடத்தனமானது. அவனுக்கே ஆல்மோஸ்ட் நோ ஃப்ரீ வில் அட் ஆல், இஸ் காட் இன் இஸ் பாடி ஆஸ் இஸ் ஃபீலிங் ஆஃப் ஐஎம்னஸ் ஆர் இமேஜ் ஆஃப் ஐஎம்னஸ் and thereby constantly struggling within himself, debating within himself, trying to resolve, decide, find out, know about the world and about himself. Constant struggle has been going on in him throughout his waking states. So இந்த உண்மையை உணராமல் எல்லோரையும் வியப்பில் ஆழ்த்தக்கூடிய காரியங்களை செய்வதற்காக அஷ்டமா சித்திகளை தேடி அலைவது, how ridiculous it is அப்படின்றார் அவர். தன்னுடைய சாமர்த்தியத்தினால் தான் நினைத்ததை நிறைவேற்ற முடியும் என்று நம்புகிறான். தன்னுடைய கருவிகரணங்களை இயக்குவதற்கே ஈஸ்வர சக்தி தேவைப்படும் போது அந்த சக்தி, ஈஸ்வரன்னா டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட்,
ஆன்ம பொருள் ஆழ்ந்த உறக்கத்துல சுகமயமா இருந்தவன் இப்ப உடம்பு மயமா நிக்கிறான், எண்ணமயமா நிக்கிறான், உணர்ச்சி மயமா நிக்கிறான். உணர்ச்சி எண்ணங்கள் தான் உடம்பா இருக்கே தவிர உடம்புக்கு ஒண்ணுமே தெரியாது. உடம்புக்கு ஆணுன்னு கூட தெரியாது, பெண்ணுன்னு கூட தெரியாது. ஆணாகவும் பெண்ணாகவும் இயக்குவிப்பது நான் பாவம், உணர்ச்சியும் எண்ணங்கள் மூலமாக. அப்படி என்ன ஏதுன்னு இவனுக்குள்ள நடக்காது தெரியாதப்போ இப்பேற்பட்ட மனிதர்களை வியப்பில் ஆழ்த்துவதற்கும் பயமுறுத்துவதற்கும் வேற ஒரு டிபார்ட்மெண்ட், இதுக்குள்ளேயே ஒரு டிபார்ட்மெண்ட், மேஜிக் டிபார்ட்மெண்ட், புரியுதுங்களா? தன்னுடைய சாமர்த்தியத்தினால் தான் நினைத்ததை நிறைவேற்ற முடியும் என்று நம்புகிறான். தன்னுடைய கருவி கரணங்களை இயக்குவதற்கே ஈஸ்வர சக்தி தேவைப்படும் பொழுது அந்த சக்தியை தன் வசமாக்கி கொண்டு அதை தன்னிஷ்டம் போல் இயக்க முயற்சிப்பது எவ்வளவு கேலிக்கூத்தான செய்கையாகும். எனக்கு பழையது போடு, உனக்கு பசியாத வரம் தருகிறேன். என்ன கேட்கிறாயே, மிஞ்சினதெல்லாம் எனக்கு போடுப்பா, உனக்கு நான் வந்து ஐ வில் பெஸ்டோ யூ, ஐ வில் கிரேஸ் யூ வித் bone of you will never get hungry. உனக்கு பசியே எடுக்காது, சாப்பாடே தேவையில்லை, அப்படியே நீ வாழ். எப்படி எனக்கு ஏதோ மீந்ததெல்லாம் கொஞ்சம் கொடுப்பா, எங்க ஒதுங்குற, நான் எங்க போய் பிராக்டிஸ் பண்ணுது, வேற டொமைனே இல்லைங்க இந்த உலகத்துல. புத்தி மனம், புத்தி மனம், புத்தி மனம், புத்தி மனம், புத்தி மனம், எதிரிட்டு 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 ஏதேதோ. இந்த குண்டலினி எல்லாம் கூட இதே தான், எல்லாம் இதே தான். ஏதோ ஒரு அப்படியே சக்தி, அது மூச்சு மூலமா, மந்திரம் மூலமா, தந்திரம் மூலமா, டெக்னாலஜி மூலமா, சம்யமா மூலமா, அது மூலமா, என்னென்னமோ டேர்ம்ஸு. அட போப்பா, எல்லாம் இங்க கதை கந்தல் பைங்க, பெரிய மகரிஷிப்பா, எங்கேயோ இருக்கு வோல்டேஜ், எங்கேயோ பண்ணிக்கிட்டு இருக்க. நீ இந்த விவேக் காமெடியிலே சொல்லுவானே, அவனை அடிச்சு போட்டு போயிடுவாங்க, நான் அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு யாரோ சதி பண்ணுறாங்க, உள்நாட்டு சதி நடக்குதுன்னு துரத்தி துரத்தி வந்து அடிச்சு போட்டு பண்ண பிறகு, ஏண்டா எங்கிட்ட ஒரு செருப்பை விட்டு போகிறேன், அந்த செருப்பை வச்சு நீ என்னடா பண்ணுவேன், இந்த செருப்பை போட்டுக்கிட்டு நான் எப்படா இருப்பேன், என்னடா இது அப்படின்ற மாதிரி இந்த ஏற்கனவே மனித சமுதாயம் என்ன ஏதுன்னு பிடிபடாமல் என்னமோ எண்ணங்களாகவும் உணர்ச்சிகளாகவும் பயத்துக்கும் பிரமிப்புக்கும் வயாமல் ஆட்பட்டு ஆட்பட்டு அதே உணர்ச்சிகள் தினம் தினம் எழுந்து எழுந்து உதவிச்சிருக்காங்க. இதுக்கு நடுவில் வந்து இங்கே அப்படி மறையிறது, அந்த சக்தி மூலமாக என்னமோ பண்ணுறது, பொருளை கொண்டு வருது, வேறு இது அப்படின்றார். இருப்பில்லாத ஜீவனுக்கு சக்தி சொந்தமாகாது. நானுன்னு ஒன்றுமே இல்லைங்க. நம்ம படிப்பு இதெல்லாம் வந்து சும்மா காசுக்கு அப்படி போயிட்டோம், எங்கேயோ எங்கேயோ போயிட்டோம், டெஸ்ட்ரக்டிவாக போயிட்டோம். என்ன படிப்பு படிச்சு என்ன இன்னைக்கு என்ன, வெளில வராதப்பா முதல்ல, உள்ள போ அப்படின்றாங்க. சர்டிபிகேட்லாம் வேண்டாம்ப்பா, படிப்பே வேணாம், எப்ப திறக்கிறதுன்னே தெரியல. இப்போ ஸ்கூல்ல திறக்கலாமா வேணாமான்னு தெரியல, பழையபடியே வாழ்க்கை இருக்காதுன்னு போய்கிட்டு இருக்கு. என்ன பாண்டித்யம், என்ன வல்லமை, என்ன பேச்சுக்கள், என்ன பட்டிமன்றங்கள், என்ன சொற்பொழிவுகள், என்ன மேதாவிலாசங்கள், என்ன பாண்டித்யம், என்ன வித்வத்வம், இங்கே எப்பேற்பட்ட படிப்புகள் எல்லாம், சர்வகலாசாலைகள் எல்லாம் காலியாக கிடக்கும். காலேஜ் எல்லாம் கொண்டு போய் இவங்களுக்கு ரூம் கிடைக்குமான்னு பார்க்குறாங்க. இவங்களை தனிமைப்படுத்துறதுக்கு காலேஜ் ரூம்ஸ் எல்லாம் நீங்களாம் வேகேட் பண்ணி படிக்கிறது அப்புறம் படிச்சுக்கோங்கப்பா, ஃபஸ்ட்டு உயிரோடு இருக்கோம் நாங்கள், காலி பண்ணுங்கன்றோம். இதெல்லாம் அப்படியே தெரியுது பாருங்க. இருப்பில்லாத ஜீவனுக்கு சக்தி சொந்தமாகாது, ஜீவனே சக்திக்கு சொந்தம் என்று கூற வேண்டும். எந்த சக்தி, ஆழ்ந்த வர்க்கத்தில் இருக்கிற ஆன்மசக்தி. நம்ம நடுவில் மின்சிங்கே கிடையாது, ஈஸ்வர சக்தி கூட வேணாம், ஈஸ்வரன் பிடிக்கலன்னா விட்ருங்க. கடவுள் கடவுள்லாம் வேணும், கடவுள் சக்தியெல்லாம் ஒரு சக்தியும் கிடையாது. உள்கடன்றது, உள்கடந்தேன்னா ஆன்ம பொருள்னு ஒன்று இருக்கு, அதுக்கு தோற்றம் கிடையாது, நேம் கிடையாது, ஃபார்ம் கிடையாது, சவுண்டு கிடையாது அது. ஆனால் நீங்கள் அது அதுதான் எல்லாருமே சுரூபமே. அதுலேருந்து எல்லா சக்திகளும் அவையவைகளினுடைய மறைப்புகளுக்கு ஏற்ற லெவலில் அவைகள் எழுந்து 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 விவகரிக்கிற மாதிரி இருக்கே தவிர உள்ள ஆள் இல்லை. காணல் நீர், இட்ஸ் லைக் மிராஜ். If you go near to it, there's no water at all. மேலும் சித்திகள் உண்மை அல்ல, மாயமானவை இவை.
மனதை பிரமிக்க செய்து மயக்கக்கூடியவை. இந்த சித்திகளை பெற்று உலகை பிரமிக்க செய்பவரை பித்தர் கூத்து என்று எள்ளி நகையாடுகிறார். இதற்கு உதாரணமாக தான் எழுந்து நிற்பதற்கே பிறர் உதவியை தேடும் நொண்டி ஒருவன் யுத்தத்திற்கு வந்திருக்கும் பகைவனின் சைன்யத்தை, சைன்யம்னா சேனையை, பெரிய ஆர்மிய சைன்யத்தை தான் ஒருவனே வீழ்த்து விடுகிறேன் என்று சொல்வதற்கு நிகராகும் என்று கூறுகிறார். முக்தி வழியில் செல்கின்ற சாதகன் சித்திகளில் சிந்தையை செலுத்துவானாகில், திருப்பி முக்தி வழி, முக்தி வழினா என்ன வழி அது? உண்மையிலே இங்க நடக்கிறது என்ன? ஒன் இஸ் டேக்கிங் அக்கவுண்ட் ஆஃப் எவ்ரி திங் அட் ஏ மூமெண்ட் விதின் ஹிம். எல்லா பொறுப்பையும் தம் மேல போட்டுக்கிறான். வாழ்நாள் பூரா இருக்க வேண்டிய ஒரே கேள்வி, அந்த கேள்வி மூலமா இருக்கப்பட வேண்டிய ஒரே பார்வை என்ன பார்வைன்னா, ஃபர்ஸ்ட் இவன் யார், அவ்வளவுதான். அங்க பியூட்டிஃபுல்லா முடியுது. இது என்னுடைய முழுமையான அனுபவம், ஆனந்தமான அனுபவம். என்ன, எனக்குள்ள நானே இல்லை. அதுக்கப்புறம் தான் என்னுடையவைகள், நானினாலும் என்னுடையவைகளாலும் கற்பிக்கப்பட்டது இந்த பொய் உலகம். இதெல்லாம் எடுத்த எடுப்புல உணர்ந்தவர் சந்நிதியில அப்படியே பொத்து 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 பொத்துன்னு வந்து விடுவோம், கழிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். கழிச்சு அப்படியே சாப்பிட வேண்டியதுதான். ஃபாஸ்ட் ஃபுட்டு பகவான்னா ஃபாஸ்ட் ஃபுட், அவ்வளவுதான். அது அகந்தையின் வளர்ச்சிக்கு வழிவகுக்குமே அன்றி அழிவதற்கு இடமாகாது, இடம் தராது. சித்திகளை சேர நினைப்பவன் முக்திக்காக முயல்வதாக எண்ணி முடிவில் பந்தத்திலேயே விழுந்து விடுகிறான். பந்தத்திலேயே சில அறியாதவர்கள் என்கிட்ட வந்து உதவி கேட்பாங்க. நான் வந்து அங்க வந்து ஒரு 3 மாசம் தங்கிக்கிறேன், என்ன பண்ண போறாருன்னு. நம்ம வந்து விஷயமே அங்கே ஒன்றும் இல்லை, தனிமைப்படுத்துக்கே ஒன்றும் இல்லை. அவர் தனித்து சாதகத்துக்கு வருவார். ஒவ்வொரு வருஷம் 3 மாசம், 2 மாசம், 4 மாசம், சின்ன பசங்க தான் சொல்ற. ஆட்படுபவன் எவன், தனியாக கிளம்பிய எண்ணமோ புத்தியினுடைய உணர்ச்சியோ அவனை தனியாக எப்படி அங்கீகரித்து அவனை கிளம்ப வைத்தது? அதை எடுத்த எடுப்புல, அது வீடோ காடோ, அதை ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணுமா இல்லையா? இந்த கேள்வியோட தான் வாழணும்ன்ற நான் ஒவ்வொருத்தரும். இது ஒரு பார்வை, பதில் கிடைக்காது. ஆனால் வாழ்க்கையே சொரூபமாவே மாறிடும். அதுதான் இங்க பியூட்டி. ஒருமுறை ஸ்ரீ பகவான் சித்திகளின் மயக்கத்திற்கு ஆளாக கூடாது என்று கீழ்கண்டவாறு கூறினார். மனிதரின் சாமானிய வாழ்வே பெரிய சித்தியை போன்றதாகும். ஏனெனில் தனக்கென்று ஒரு உருவமோ இருப்போ இல்லாத ஜீவன் எப்படியோ இந்த விசித்திரமான உடலை பற்றி கொண்டு அதன் மூலம் இந்த உலகில் பல சாகசங்களை புரிந்து வாழ்வதே ஒரு விந்தையாகும். இதைவிட ஆச்சரியமான சித்தி வேற என்ன வேண்டும்? தூங்கும் போது பிணமாக கிடந்த இந்த உடல் விழித்தெழுந்ததும் நான் என்று மார்த்தட்டி கொண்டு கையையும் காலையும் ஆட்டிக்கொண்டு புறப்படுகிறதே, இந்த சித்தியை விடவா வேறு சித்திகள் வேண்டும்? யோகிகள் தேடி அலையும் சித்திகள் இதைவிட அதிசயம் அல்ல, அதிசயமா என்ன என்கின்றார் பகவான். கூறுமா யோகிகள் அந்த சித்தியை வச்சிருக்கேன், இந்த சித்தி ஒரே மேஜிஷியன் மாதிரி, என்ன நம்ம எல்லாம் வேஷம் போட்டுக்கிட்டு சகஜத்தன்மையை அற்று போய் எல்லாரையும் ஒரு மாதிரி பயமுறுத்திக்கிட்டு கூட்டம் சேர்த்துக்கிட்டு என்னைக்குமே கீரிக்கும் பாம்புக்கும் சாட்டை விட்டதே கிடையாது, அவுத்து விட்டதே கிடையாது. ஆன்ம ஞானமே வேற கூட இல்லாம பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கு. இப்ப வந்து ஒரு ஜென் கோன் ஒன்று பார்ப்போம். ஐ கேம் அக்ராஸ் திஸ் கோன் அண்ட் திஸ் இஸ் ஃப்ரம் த புக் கால்ட் ரேஷனல் ஜென் அப்படின்னு, ஃபுல்லா கலெக்ஷன் ஆஃப் ஜென் கோன்ஸ், அதாவது ஒரு புதிர்கள் மாதிரி இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லா எளிதாக என்ன பண்ணணும் எப்படி இருக்கு நிலைமை அப்படின்னு விளக்குவார்கள். எல்லாம் பகவான் வழிதான், பகவான் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல், அதை நம்ம பிரித்து போட்டுக்கிட்டு இருக்கோம். இது ஒரு மாதிரியான வழிமுறையில் அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க, அதை பார்ப்போம். தேர் இஸ் நோவேர் தட் த கிரேட் வே ஆஃப் த என்லைட்டன்ட் ஒன்ஸ் இஸ் நாட் ப்ரெசன்ட். நோ திங் தட் டஸ் நாட் கண்டெயின் இட். நோ திங், ஒரு பொருளும் ஒரு இடமும் அந்த பெரிய ஆன்ம பிரபாவம்
இல்லாமல் இல்லை, ஒரு பொருள்லையும் அந்த ஆன்ம பிரபாவம் இல்லாமல் இல்லை. அதுதான் இருக்கு, ஆன்ம பிரபாவம் தான் இருக்கின்றது. தான் எனப்படுகின்ற ஆழ்ந்த வர்க்கத்தில் இருக்கிற பேரிருப்பு, பேரறிவு, பேரணர் இதுதான் இருக்கின்றது. இதை வந்து ஜென்கோன்ல அவங்க லாங்குவேஜில் சொல்றாங்க. தெர் இஸ் நோ வேர் தட் த கிரேட் வே ஆஃப் என்லைட்டன்மெண்ட், கிரேட் வே ஆஃப் என்லைட்டன்மெண்ட்னா என்ன, உள் கடத்தல், பொய்களை கடத்தல், அது இல்லாமல் இல்லை. போற வழியிலெல்லாம் இருக்கு, எல்லா இடமும் பார்க்கும் இடம் எங்கும் இதுவும். ஆண்டாள் சொல்லுவாள், தின்னும் சோறு, பருகும் நீர், தின்னும் வெற்றிலை, உண்ணும் உணவு, பருகும் நீர், எல்லாத்துலேயும் அந்த மாலவனை தான் நான் பார்க்குறேன்னு சொல்லுவார்ல. அதே போல் இங்கே இல்லாத, அது இல்லாத இடமே இல்லைப்பா. உன்னுடைய எண்ணம் தான் இருக்கக்கூடாது, உன்னுடைய புத்தியினுடைய உணர்ச்சிகள் தான் இருக்கக்கூடாது. தென் த நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கம்ஸ், ஹவவர் ஒன்லி பீப்புள் ஹூ ஹாவ் ப்ரீவியஸ்லி பிளான்டட் சீட்ஸ் ஆஃப் விஸ்டம் கேன் சஸ்டைனேட். பிளான்டட் சீட்ஸ் ஆஃப் விஸ்டம், இது தன்னை உணர வேணும், தான்ற பொருள் என்ன அப்படின்ற சுபவாசனை விழித்து கொண்டவர்கள். சுபவாசனை எங்கே விழிக்கிறதோ அங்கெல்லாம் வந்து ஆன்ம ஞானம் தான் தேடலது. அது பொருள் மூலமாக தேடுவோம், உறவு மூலமாக தேடுவோம். ஆக்சுவலாக தேடுறது என்னன்னு சடார்னு எண்ணிக்கை வந்து புலப்பட்டுடும். அந்த மாதிரி விதித்தவர்கள் இந்த பாதைக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து விடுவார்கள். தட் இஸ் வை இட் இஸ் செட் இட் கெனாட் பி சீன் இன் ஃபார்ம் ஆர் சாட் இன் சவுண்ட். அதை வந்து ஒரு வடிவமாக பார்க்க முடியாது. எது பொருளை உதியாதது, ஒலியாக எழாதது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் தேர் கம்ஸ் திஸ் கோன், த விண்ட் இஸ் ஸ்டில் த்ரூ அவுட் த வேர்ல்டு, பேர்ட்ஸ் கிரை, த மவுண்டன்ஸ் ஆர் குவாய்ட், த கிராஸ் ரோட்ஸ் ஆர் பிரைட் ஆஸ் டே பிரேக், த டோர்ஸ் ஆஃப் த சென்சஸ் கூல் ஆஸ் ஆட்டம் ஆட்டம், half sitting where there is no doubt one sees illusion in a floating reflection. இது அப்படியே சாரத்தை கொடுக்குது. The wind is still throughout the world. அச்சலத்தன்மை தான் வந்து, காற்றே வந்து அசைவில்லாமல் நிற்கிறது. எங்க நிற்கிறது? உள்ள வந்து ஆக்சுவலா வந்து பிரத்து ஓஞ்சிருக்கும். உங்கள் பார்வை ஃபோக்கஸ் மாத்திரம் எண்ணுபவன் பின்னாடியும் உணர்ச்சி மயமாக இருப்பவன் பின்னாடியும் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் ப்ரீதிங் பண்ணுறீங்கன்னா கூட தெரியாது, ஏன்னா உடம்பை கடந்துருவீங்க. இதுதான் தூங்க போகும்போது ரிவர்ஸ் ஆர்டரில் நடக்கிறது, எழுந்துக்கும் போது அங்கேருந்து ஃபார்வர்ட் ஆர்டரில் நடக்குது. இந்த ரெண்டு மூமெண்ட்டும் நம்ம நல்லா அத்துப்படி ஆகணும், 24/7 அத்துப்படி ஆகணும். இது வந்து ரியல் ரிலிஜியன், ரியல் ரியாலிட்டி. அதை பற்றி சொல்கிறாங்க, த விண்ட் இஸ் ஸ்டில் த்ரூ அவுட் த வேர்ல்டு, எல்லா இடத்துலையும், அதாவது விண்ட் உலகமே இல்லை உள்ளுக்குள்ளே பார்க்கும்போது. எனக்கு கூட மூச்சு தேகமாகவே நான் இல்லை அப்படியே நின்று கிடக்கு. பேர்ட்ஸ் கிரை, த மவுண்டன்ஸ் ஆர் குவாய்ட். காத்தால பார்த்தீங்கன்னா குயில் கத்திக்கிட்டு இருக்கோம். நீங்கள் நல்லா உழுந்து உள்ளே ஆழ்ந்துருந்தீங்கன்னா குயில் சத்தமே கேட்காது. நீங்கள் சப்போஸ் 3:30 4 மணிக்கு எழுந்து உட்காந்து நீங்கள் பண்ணிட்டு இருக்கேன் வச்சுங்க, சில சமயம் வந்து அங்கேருந்து ஒரு குயில் கத்தும், இங்கேருந்து ஒரு குயில் பதில் சொல்லும். யூ ஆர் நாட் இன்சைடு நார் அவுட்சைடு இந்த பேர்ட்ஸ் கிரை. பேர்ட்ஸ் கிரை, த மவுண்டன்ஸ் ஆர் குவாய்ட், அது அது நடக்கும். பட் நீ வந்து யூ ஆர் ஸ்டில் விதின். தி கிராஸ் ரோட்ஸ் ஆர் பிரைட் ஆஸ் டே பிரேக். எப்படி வந்து ஒரு முச்சந்தி, நான்கு ரோடுகள், இரண்டு பெரிய ரோடுகள் ஒன்றா ஒன்று கிராஸ் பண்ணி அந்த 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 சந்திப்பு, அந்த ஜங்ஷன், அந்த ஜங்ஷன் எப்படி பிரைட்டாக வெளிச்சமாக இருக்கு. த டோர்ஸ் ஆஃப் த சென்சஸ் கூல் ஆஸ் ஆட்டம், வசந்த காலம் போல கூலாக இருக்கு. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு பொறிகள் புலன்வாயில் அடைக்கப்பட்டிருக்கு. உனக்கு பார்க்கறதுக்கு ஆசை இல்லை, கேட்கறதுக்கு ஆசை இல்லை, சுவைக்கிறதுக்கு ஆசை இல்லை, உடம்பு உணர்ச்சியாகவே இல்லை, எல்லாம் குவாய்ட். மவுண்டன்ஸ் குவாய்ட்டாக இருக்குது, பேர்ட்ஸ் குவாய்ட்டாக இருக்குது, காற்று அப்படியே சலனம் இல்லாமல் நின்று கொண்டிருக்கிறது. அப்படின்லாம் என்ன என்ன அர்த்தம்? நீ அச்சலத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றாய், அச்சலத்தன்மையும் மௌனத்தையும் நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்றாய், நன்றாக வேரூன்ற ஆரம்பித்திருக்கின்றாய். ஹாஃப் சிட்டிங்
ஹாஃப் சிட்டிங்னா என்ன அர்த்தம்? அங்கே வந்து தூங்கவும் இல்லை, இந்த சைடு எண்ணமும் இல்லை. இதுதான் ரெஃபரன்ஸ் பாயிண்ட், ஹாஃப் சிட்டிங். இங்கே எண்ணம் இல்லை, அது நல்லா கிளியராக இருக்குது, ஆனால் அங்கே தூங்கி போயிடல. யூ ஆர் நாட் பிகம் அன்கான்ஷியஸ், யூ ஆர் நாட் ஃபெல் அஸ்லீப். நீங்கள் விழலை, தூங்கி விழலை, மயங்கியும் இல்லை, இங்கே எண்ணமும் இல்லை. ஹாஃப் சிட்டிங் வேர் தெர் இஸ் நோ டவுட், டவுட்டரே இல்லை, சந்தேகமே இல்லை. ஒன் சீஸ் இல்யூஷன் இன் ஃப்ளோட்டிங் ரிஃப்ளெக்ஷன். அங்கே ஏதானு வந்ததுன்னா ஃப்ளோட்டிங் ரிஃப்ளெக்ஷன், ஏன்னா மெதந்துன்னு இருக்கிற பிரதிபலிப்புகள் என்ன பிரதிபலிக்க போகுது? நான் வந்ததுன்னா பிரதிபலிப்பு வரப்போகுது, நான் வரலைன்னா ஒன் சீஸ் நோ இல்யூஷன் அட் ஆல். இவ்வளோதான் சாதம். இது வந்து ஜென்கோம், ஓகேவா? ஸோ இத்துடன் இன்றைய இந்த சசங்கத்தை நான் முடித்துக் கொள்கிறேன். உடனடியாக நீங்கள் கண்களை மூடிக்கொண்டு அப்படியே இந்த சாரத்தில் உள்தோய ஆரம்பித்து விடுங்கள். நாளை மாலை 7 மணிக்கு சந்திப்போம். உங்களுடன் நான் இருந்து சில தருணங்கள் இந்த உள்கடத்தலில் நானும் பங்கு கொள்கிறேன். அதற்கப்புறம் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும். தென் ஐ வில் கோ ஆஃப்லைன். You can start going within.